ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேனை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோன்னு நம்ம வந்து வரமிளகா, ஒரு 7-8 வரமிளகா சின்னதாக இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்தோன்னே அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு பீர்க்கங்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன சைஸு புளி லெவலு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட நல்ல சுருளாக வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா சுருளை வெந்துடுச்சு, எல்லாம் சுருளை வெந்துடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு தாளிச்சு கொடுக்க வேண்டியதுதான். இப்போ இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, இதை இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சி தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். சட்னியை வந்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம வதக்கின அதே பண்ண அடுப்பில் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கு. ஆயில் காஞ்சோன்னா 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியை தாளித்து சேர்த்துடலாம். இல்லை கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இப்போ வந்து அரைச்ச சட்னியை வந்து சேர்த்துக்கலாம். சட்னி தாளிச்சாச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்து பத்தலன்னு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.